தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஹெட்செட் பயன்படுத்துகிறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்காக தான், கண்டிப்பாக பாருங்கள். செல்ஃபோன் தவிர்க்க முடியாத பொருளாக மாறிவிட்டதை போலவே ஹெட்செட்டும் அத்தியாவசிய பொருளாக மாறிடுச்சுங்க. ஆனால் இத்தகைய அதீத பயன்பாடு காது கேளாமை பிரச்சனையிலிருந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வர உண்டாக்கும்னு மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதை பத்தி காது, மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவர் சத்யபாமா கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ந்து ஹெட்போன் பயன்படுத்துவதால காது நரம்புகள் பாதிக்கப்பட்டு தலைவலி, தூக்கமின்மை, ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் வருது. மேலும் காதிலிருந்து வெளிவர வேண்டிய மெழுகு போன்ற அழுக்கு வெளிவருவது நின்று விடுது. இது காதல வலியை ஏற்படுத்துவதோட அழுக்கை வெளியேற்றும் இயற்கையான திறனையும் இழக்க வைக்குது. காதுக்குள்ள உண்டாகிற இரைச்சல் பிரச்சனையால செவிப்பறை, அதாவது இயட்ரம் பாதிக்கப்படும். இது காது கேளாமை பிரச்சனைய உண்டு பண்ணுது. முன்னாடியெல்லாம் வயது மூப்பு காரணமா ஏற்படுற காது பிரச்சனைகள் இப்போ இளைய சமுதாயத்திடம் இந்த ஹெட்போன் பயன்படுத்துவதால வருதுங்க. தொடர்ச்சியா ஹெட்செட் பயன்படுத்தும் போது காதுல உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டு சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் என்கிற காது கேளாமை ஏற்படலாம். காது நரம்புகள் பாதிக்கப்படுவதால மூளையும் பாதிக்கப்பட்டு தூக்கமின்மை பிரச்சனையும் வருதுங்க. இயற்கையாகவே நம்மளோட காதுகள் தாங்கும் மொழியை விட அதிகமான அதிர்வுனால செவிமடல் பாதிப்படைய செய்யுது. ஹெட்போன்களை பொறுத்தளவு சாதாரண ஹெட்போன்கள்ல இருந்து விலை உயர்ந்த ஹெட்போன்களும் ஒரே மாதிரியான பாதிப்புகளையே ஏற்படுத்துது. இதுல எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு நாளைக்கு 30 நிமிடத்துக்கு மேல ஹெட்போன் பயன்படுத்துவது நல்லது இல்லைங்க. மிகவும் அதிகபட்சமா 1 மணி நேரத்துக்குள்ள ஹெட்போன் பயன்படுத்துவதை தவிர்த்திடணும். அதே போல ஹெட்போன் பயன்படுத்தும் போது இடையிடையே நேர இடைவெளியும் விடணும். ஹெட்போன் பயன்படுத்துறதை தவிர்க்க முடியாதவங்க தேவையை பொறுத்து ENT மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுவது நல்லது. பெரும்பாலும் தவிர்க்க முடியாத சூழல்ல மட்டுமே ஹெட்போன்களை பயன்படுத்துங்க. தொடர்ந்து பாடல்கள் கேட்கும் பழக்கமுடையவங்க ஹெட்போன்கள்ல பாடல்கள் கேட்பதை தவிர்த்து விட்டு ஸ்பீக்கர்கள் மூலமா நேரடியா கேளுங்க. ஏன்னா உடல்ல முக்கியமான உறுப்பு காது என்பதால கவனம் இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற தகவல்களை மேலும் அறிய தினகரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.